தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் சிலிண்டர் வெடித்து வீடு மற்றும் உடைமைகளை இழந்த குடும்பத்தினருக்கு தேமுதிக சார்பாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நல்லம்பள்ளியில் உள்ள பச்சைக்கப்பன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சின்னசாமி இவரது வீட்டிலிருந்து சிலிண்டர் வெடித்ததில் வீடு மற்றும் வீட்டில் இருந்த உடைமைகள் அனைத்தும் சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நல்லம்பள்ளி ஒன்றிய தேமுதிகவினர் 10,000 ரூபாய் மதிப்பில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மாவட்ட செயலாளரும் துணை சேர்மனுமான தம்பி ஜெய்சங்கர் முன்னிலையில் வழங்கினர். இதை பெற்றுக் கொண்ட தம்பதியினர் கேப்டன் விஜயகாந்திற்கும் உதவி செய்த தருமபுரி மாவட்ட தேமுதிகவிற்கும் நன்றியினை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன், மாவட்ட துணை செயலாளர் மணிமுனியப்பன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சீனிவாசன், காரிமங்கலம் ஒன்றிய செயலாளர் டாக்டர் ராமச்சந்திரன், பாகர்ஹள்ளி பஞ்சாயத்து தலைவர் முருகன், தொழிற்சங்க தலைவர் முரளி, துணைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, ராஜா, ஒன்றிய நிர்வாகிகள் லோகநாதன், அன்பு, ஒன்றிய பிரதிநிதிகள் மாது ஹரிராம், முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.